அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த எல்இடி டியூப் லைட் இதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெரி ஈஸியாக ரெண்டே ஸ்டெப் தான் இதில் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் டெம்பராக சொல்லிடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுபோல் டியூப் லைட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம இனிமேல் அதை தூக்கி போடத்தேவலை. அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்மளே ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது இந்த டியூப் லைட்டை பவரில் கனெக்ட் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பவர் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஸ்டிப்பும் டிரைவும் வெளியே எடுத்து செக் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிப்பு இங்கே இருக்குது, டிரைவ் உள்ளே இருக்கும். இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். டியூபை ஓப்பன் பண்ணி டிரைவரும் ஸ்டிப்பும் எடுத்தாச்சு வெளியே. இப்போ இந்த ஸ்டிப்பில் என்ன ஸ்டிப்பில் ஃபால்ட் இருக்கா இல்லை இந்த டிரைவரில் ஃபால்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டிரைவர்லேருந்து நம்ம இந்த ஸ்டிப்புக்கு கரெக்டான வோல்ட் வருதா, இப்போ நம்ம இது வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இதில் வோல்டேஜ் வந்துருச்சுன்னா நமக்கு ஸ்டிப்பில் தான் ஃபால்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு அவுட்புட் வருதான்னு சொல்லி செக் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டிப்பை தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம டிரைவரை பார்க்கலாம். இல்லை ஸ்டிப்பில் ஃபால்ட்னா டிரைவரில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது வோல்ட் வருதான்னு சொல்லி இதுக்கு செக் பண்ணிக்குவோம். சப்ளே கொடுத்தாச்சு. இப்போது சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிச்சு. இப்போ நம்ம மல்டிமீட்டரில் நம்மளோட டிசி ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிசி ஃபங்க்ஷனில் 1000 வச்சுட்டு இப்போ நம்ம இதோட வோல்டேஜை செக் பண்ணிக்கலாம். எல்இடி லைட்டாக எரியுது, வோல்டேஜ் நமக்கு கம்மியாக வருது, 50 வோல்ட்டு தான் வருது. இப்போது இதில் இந்த டிரைவர் செக்ஷனில் தான் ஃபால்ட் இருக்குது, அது என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நம்ம இதை டிஸ்கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்போது இதை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிப்பை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த டிரைவரை பவர் கனெக்ட் பண்ணி நம்ம வோல்டேஜ் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரை டிசி 1000 வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு பவர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வருது. இப்போ அடுத்து இந்த கெப்பாசிட்டருக்கு பவர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய பூஸ்ட் கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு அதிகமாக இந்த இடத்துலேருந்து தான் பவர் பூஸ்ட் ஆகி இந்த இடத்துக்கு வரும். இப்போது நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வீக்காக இருந்தால் இந்த இடத்துக்கு பவர் வராது அதிகமாக. அதனால் ஃபஸ்ட் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது அதே வேல்யூ உள்ள ஒரு கெப்பாசிட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எப்போ கனெக்ட் பண்ணாலும் இதில் கோடு கூட கொடுத்துருப்பாங்க, அது வந்து நெகட்டிவ் சைடு, கோடு இல்லாத பக்கம் பாசிட்டிவ் சைடு. கெப்பாசிட்டிலையும் அதேமாதிரி சிம்பிள் இருக்கும், அதேமாதிரியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை சேஞ்ச் பண்ணியாச்சு. இது பழசுது, இதை வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்இடி லைன் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை பவர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். பவர் கொடுக்கும்போது
சேஃப்டியாக கொடுங்க. ஏன்னா 230 வோல்ட்ன்றதால நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். இப்போ பவர் கொடுத்தாச்சு, இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ நமக்கு பவர் கரெக்டாக வருது. இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 73 வோல்ட் கரெக்டாக இருக்குது, ஓகே. இப்போ நம்ம டியூப் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஓகே. இப்போ மறுபடியும் நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒயர் எடுக்கக்கூடிய ஹோல் வந்து நடுமத்தியில் இருக்கிறதால நம்ம இங்கேருந்து நம்ம இங்கேருந்து விட்டு இங்கே எடுக்க முடியாது. அதனால் இது மாதிரி ஒரு ஒயர் ஒன்று எடுத்து நம்ம இதில் இந்த ஹோல் வழியாக விட்டு இப்படி தள்ளினோம்னா இது போல் இந்த எண்டுக்கு வந்துடும். இப்போ இதை ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிப்பை அதை இன்செர்ட் பண்ணிடலாம். ஸ்டிப்பை கரெக்டாக நம்ம அதுக்குள்ளே கொடுத்துருக்க இந்த காடியில். இப்போ கரெக்டாக அதனோட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிரைவர் உள்ள இன்செர்ட் பண்ணிச்சு. இப்போ இதோட கேப்பை போட்டுடலாம். லாக் பண்ணா லாக் ஆகிடும். இப்போ இதை போட்டாச்சு. இப்போ நம்ம இதை இப்போ இதை ஃபைனலாக பவர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு பவர் கொடுத்தாச்சு. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, டியூப் லைட் நமக்கு இப்போ பக்காவாக எரியுது. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.